போன வருஷம் OnePlus என்ன தான் பண்ணாங்க? கலர்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக தான் இருக்குது. கண்டினியூஸாக ரொம்ப நேரம் கேமிங் விளையாண்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக 42, 43 வரைக்குமே வந்து அந்த ஹீட்டிங் வந்து போகுது. ஆனால் இப்போது OnePlus 12 விட இந்த 2024 சும்மா பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே அந்தளவுக்கு பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? தமிழ் பேச மனித நல்லவங்களுக்கு வணக்கம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் OnePlus 12ல என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது பார்த்துடலாம். ஸோ முதல்ல அன்பாக்சிங்லேருந்து போயிடலாம். பாக்ஸில் இதெல்லாம் தாங்க இருக்கு. முதல்ல டிஸ்பிளே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வெள்ளையா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா பிரைட்னஸ் 4500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இது பீக் பிரைட்னஸ் தான். நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், அந்த டிபிக்கல் பிரைட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம் இல்லையா? டிபிக்கல் பிரைட்னஸ் 1600 நிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப பிரைட்டாவே இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நம்ம OnePlus 11 பக்கத்தில் வச்சு பாக்குறோம் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்றது நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். அவுட்டோர்லயுமே விசிபிலிட்டியில எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. இந்த மழை காலத்திலேயே இல்லை போன்ல ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா கூட யூஸ் ஆகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்வா டச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுமே வந்து இருக்கு. இதுல டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்கு. டால்பி அட்மாஸ் சவுண்டோட அந்த குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு மல்டிமீடியாவுக்கு நீங்க இந்த ஃபோனை யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைட். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் நான் எப்பவுமே சொல்றது. ரொம்ப கீழே நிறைய பிராண்ட்ஸ் வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ரெண்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பாருங்க, நல்லா மேலே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கையில் பிடிச்சி ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி தேடி இதுக்காக ஒரு யோகாலாம் வந்து பண்ண வேண்டியது இல்லை. இதுக்கு ஒரு தம்ஸ் அப். அண்ட் டியூரபிலிட்டிக்காக இதில் Corning Glass 2 முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பெரிய அப்கிரேட் தான் இதுவும். ஃப்ரேமுக்கு மேலே இருந்து தூக்கி போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓகேவா? ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் பல்காக கொடுக்க போகிறோம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒன்றும் ஆகலை நண்பர்களே. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா Corning Glass 5 இருக்குது. ஸோ இதையும் போட்டு பார்த்துடலாமா? ஒரு சில பேர் நினைப்பீங்க, மனசாட்சியே இல்லை ப்ரோ, நீங்கள் கோடியில் புரள்றீங்க, இந்த மாதிரி பணம் கொட்டினா என்ன பண்ணுவீங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கீழே விழுந்தால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சிலர் இந்தியிலலாம் போடுறாங்க, பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும் போது சரி நம்ம ஆடியன்ஸ்க்கும் அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் டிசைன் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி பிளாக், ஃப்ளாட், மேட் அதுதான். பட் இந்த வாட்டி பாருங்கள், அதே மேட் தான். பட் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு ராயல் லுக்கே இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். இந்த லுக் மட்டும் இல்லாமல் இந்த கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாட்டாக நார்மலாக இருக்கா, இதில் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு அந்த ஒரு ஸ்டார் எஃபெக்டில். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட். நேற்று ஸ்டார் எஃபெக்ட் இருந்துச்சு, இன்றைக்கி காணும். சைட்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் IP65 இந்த வாட்டி வருது. போன வாட்டி IP64 தான். அதுக்கு இது பரவாயில்ல. பட் இருந்தாலும் இந்த வாட்டி இருக்கிற வேலைக்கு IP68 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். என்ன சொல்கிறீங்க? மற்றபடி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே IR பிளஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 11ல் கிடையாது. ஸோ இந்த வாட்டி அடிஷன் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபேவரட் ஃபோனுடைய திக்னஸ் இந்த வாட்டி கொஞ்சமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கையில் எடுக்கும் போதும் அந்த ஹெவினஸ் வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். அதற்கான காரணங்கள் பேட்ரி கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அது கூட இருக்கலாம். இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் வேறு கொடுத்துருக்காங்கல்ல, மேபி இதுவாக இருக்கலாம். சரி பேட்ரி பெருசாக இருக்கே, அப்போ பேட்டரி லைஃப் இந்த வாட்டி சூப்பராக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு செக். ஏன்னா அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ இந்த ப்ராசஸரில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ப்ராசஸர் இருக்குது இதில்? Snapdragon 8 Gen 3 இன்னைக்கு இருக்கக்கூடிய த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் Snapdragon ப்ராசஸர் அது இருக்குது. LPDDR5X ஆன RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து வருது. பட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம சிந்தடிக் பெஞ்ச் மார்க்லாம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். இன்னும் இந்த ஃபோனை வந்து நாங்கள் இன்னும் இந்த டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ தனியாக இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். அந்த டைம்ல எந்தெந்த கேமை நான் டெஸ்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது BGML 90 FPS கூட சப்போர்ட் இருக்கு. சர்ப்ரைசிங்லி நம்ம போன வருஷம் ஃபுல்லாவே OnePlusல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காணா தொடர்ந்து சொல்லிட்டே இருந்த அந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த Type-C வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.0 தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் வெறும் 2.0 ஜென்ரேஷன் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே தான். பட் இந்த வாட்டி நம்ம அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ OnePlusக்கு கேட்டுடுச்சு. OnePlus நம்ம சொன்ன மாதிரியே இருக்கிறது லேட்டஸ்ட் 3.2 கொடுத்துருக்காங்க. நன்றி OnePlus கேட்டதுக்கு. இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கேளுங்க. மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு சொல்லலை, யூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அடுத்ததா கேமரா. கேமரா பொறுத்தவரைக்கும் OnePlusல அந்த flagship சீரிஸ்னா அவங்க வித்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லுவோம். பட் இந்த வாட்டி தான் இது பெரிய அப்டேட் அவங்க சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை தான் நீங்க போன வருஷமே பண்ணிருக்கணும். இது OnePlus ஓப்பன்ல வந்த அதே ஹார்ட்வேர் சென்சர் தான். அந்த சென்சர் நல்லா தான் இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணிச்சு. ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேரும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஹார்ட்வேர் தான் இதுவே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சோனி லைட் சென்சர் ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் சென்சர் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரஸ்கோப் லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் நார்மலாக 16 இந்த மாதிரி தான் வச்சு ஏமாத்துவாங்க. இந்த வாட்டி 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல சோனி சென்சர். ஸோ சென்சரை பார்த்துட்டோம், இப்போ கேமரா சாம்பிள்ஸை பார்க்கலாம். இமேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்கின் டோனும் வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு ஸ்கின் டோன் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கேங்க. போர்ட்ரேட்டில் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். எஜ் டிரெக்ஷன்லாம் ஆன் பாயிண்டில் இருக்குது, ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் 3Xல எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரியர் ஃபேசிங் கேமரா எல்லா கேமராலையுமே 4Kல வந்து உங்களால் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் பிரைமரி கேமராலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8Kல கூட வீடியோ எடுக்கலாம், சரிங்களா. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையுமே உங்களால் 4Kல வீடியோ எடுக்க முடியுது, ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் செல்ஃபி எவ்வளோ வைடான ஒரு கேமராவாக இருக்குது பாருங்கள். அண்ட் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். 4K 30fps இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8Kலையுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போதைக்கு இந்த 4K மட்டும் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். சன் எனக்கு பின்னாடி இருக்குது, இப்போ நான் ஜஸ்ட் அப்படி டர்ன் பண்ணுறேன். வெயிலில் வரும்போது என்னுடைய ப்ராசஸிங், அதாவது வந்து சன்னுடைய ப்ராசஸ், சன் மேலே படும்போது ப்ராசஸிங் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லிப் ஆகுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள், நல்லா இருக்கா. இப்போ பாருங்கள் ஷேடோவில் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4K 30fpsல வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், அண்ட் கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஷேடோவில் இருந்து நல்ல வெயில் வர்ற டைமில் அப்படியே சன்னில் போகிறேன். இப்போ பாருங்கள் வெயில் இங்கே இருக்குது. ஸோ என் ஃபேஸ் எந்தளவுக்கு வெயிலில் ப்ராசஸ் பண்ணுது. அப்படியே திரும்ப ஷேடோக்குள்ளே போகிறேன். எஸ், இப்போ எப்படி இருக்குன்றது பாருங்கள். அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ஆக்ஷன் OS 14 கொடுக்குறாங்க. Android 14 மேலே 2 ஆகுதுங்க. மற்றபடி கலர் OS பேஸ் தானே, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஷேரிங்காக இருக்கட்டும், ஃபோட்டோ கட் அவுட்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த ஃபைல் டாக்கு அதுவுமே இருக்குது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு 19 5G பேண்ட்ஸை கொடுக்குறாங்க. Wi-Fi 7 இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது, அண்ட் NFC-க்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு இன்ஹேண்ட் ஃபீலும் வந்து பரவாயில்ல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா இருக்குது, ஏன்னா கொஞ்சம் அந்த ஹெவியாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பட் மற்றபடி நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், நம்ம ரீசெண்டாக அந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் இருந்து வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம பண்ணுறது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறோம், ஆனால் நல்லா புரியுது, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்ததுனால டிடி ஃபேமிலியிலனா இதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ எங்களுடைய இனிஷியல் டெஸ்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவோட ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு இது ஒரு பக்காவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து ஆன் பாயிண்ட் வந்து பண்ண மாதிரி தான் தெரியுது. அண்ட் ப்ரைஸிங் இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய்க்கு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங் இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. 10,000 லைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொபைலுடைய ரிவ்யூவை சீக்கிரமாக உங்களுக்காக கொண்டு வரேன்.